ஜாக்கி சினிமாஸ் நேயர்களுக்கு வணக்கம். நான் உங்கள் ஜாக்கி சங்கர். இந்த எபிசோட் ஒரு கதை சொல்லட்டுமா சார்? இதில் என்னென்னா, திருக்கோவிலூரில் ஒரு தியேட்டரில் நேற்று விஸ்வாசம் திரைப்படம் வந்து பார்ப்பதற்காக படம் பார்த்து வந்தால் அது நியூஸ் கிடையாது. முதல் ஷோ ஃபஸ்ட் டே எஃப்டிஎஃப்எஸ் பார்க்குறது நியூஸ் கிடையாது. மிகப்பெரிய கட் அவுட்டில் ஏறி பாலபிஷேகம் பண்ணுறேன்னு சொல்லி அந்த கட் அவுட்டு சரிந்து 6 பேர் படுகாயம் அடைஞ்சிருக்கிறார்கள். எல்லோருடைய வயசும் பார்த்தோன்னா 20, 25, 22, 23. இயேசுநாதர் சொல்லுவார், இறையே இவர்கள் என்ன செய்வதென்று தெரியாமல் செய்கின்றார்கள், உங்களை மன்னியும். அந்த மாதிரி வயசு 20, 22 வயசு இன்னைக்கு வந்து கால் உடஞ்சிருந்தா இல்லை உயிர் போயிருந்தா ஒரு மிகப்பெரிய நடைபடமாக, வீட்டுக்கு வந்து ஒரு மிகப்பெரிய பாரமாக. சி, ஒரு ரசிகர் யார் மீதாவது ஒரு மிகப்பெரிய ஆளுமை மீது நம்மளுக்கு எல்லாருக்குமே வந்து பற்று இருக்கும். இப்போ உதாரணத்துக்கு ஒரு விஷயம் சொல்கிறேன், இதை சொல்கிறதுக்கு நான் தான் யோகியமான ஆள், நான் இதை கண்டிப்பாக சொல்கிறதுக்கு எனக்கு எல்லா தகுதியும் இருக்குன்னு நான் சொல்கிறேன். உதாரணத்துக்கு என் பேர் வந்து, இயற்பெயர் வந்து தனசேகரன். ஆனால் நான் வந்து ஜாக்கி சான் மேலே இருக்கிற மிகப்பெரிய பற்று காரணமாக ஜாக்கி சேகர் அப்படின்றத நான் வந்து மாற்றிக்கிட்டேன். என் பேரை மாற்றிக்கிட்டு புனைப்பெயரில் நிறைய இடங்களில் நான் எழுதியிருக்கிறேன். ஆனால் என்னுடைய இயற்பெயர் தனசேகரன் தான். ஏன் ஜாக்கி ஜான் மேலே அவ்வளோ பற்றுனா, உலகத்தில் அதிகமாக அடிபட்டு ரியாலிட்டியாக நடித்த நடிகர் என்ற பெயர் வந்து ஜாக்கி ஜானுக்கு உண்டு. அவர் எந்த இன்சூரன்ஸ் நிறுவனமோ இன்சூரன்ஸ் பண்ணவே இல்லை. காரணம் என்னன்னா, இந்த ஆள் எப்போ பார்த்தாலும் காலை கையை உடச்சிக்குவார், ஸ்டன் பண்ணுறேன்னு சொல்லி ரியாலிட்டியாக பண்ணுறேன்னு சொல்லி உடச்சிக்குவார். இவருக்கு இன்சூரன்ஸ் பண்ணுறது வேஸ்ட் அப்படின்ட்டு யாருமே அவருக்கு இன்சூரன்ஸ் பண்ண மாட்டாங்க. இருந்தாலும் அவர் இன்று வரை வந்து டூப் அதிகமாக போடாமல் அவருடைய சண்டை காட்சியில் அவரே அமைச்சு பண்ணுற ஒரு ஆள். ஸோ முதல்ல நான் ஆர்ம் ஆஃப் கார்டு பார்க்கும்பொழுது அந்த படத்தினுடைய எண்டில் வந்து அந்த ஷார்ட் ஒன்று போட்டாங்க. அதில் வந்து அவர் வந்து ரியலாக வந்து ஒரு மரத்தில் பாய்ந்து அப்போ வந்து அந்த கிளம்பு முடிச்சுட்டு வந்து காதெல்லாம் கீச்சிட்டு தலையெல்லாம் அடிபட்டு ரத்த வெள்ளத்தில் ஒரு ஆம்புலன்ஸ் கூட்டின்னு போவாங்க. அந்த படம் எனக்கு மிகப்பெரிய இன்ஸ்பிரேஷன். அதே பிறகு அவருடைய எல்லா படங்களுக்கும் என்னென்னா, முதல் டிக்கெட் வாங்குவேன், கட் அவுட் வச்சது கிடையாது, பால் அபிஷேகம் பண்ணதில்லை. ஏன்னா ஒரு ரசிக மனோபாவம். காரணம் என்னென்னா, சிறு வயதுலேருந்தே ரொம்ப கஷ்டப்பட்டு மேலே வந்தவர் அவர். அவருக்கு வந்து அவர் என்ன சொல்கிறது, அவங்க அப்பா அம்மாலாம் ரொம்ப ஏழ்மை நிலையிலேருந்து அப்புறம் ஏசியா சூப்பர் ஸ்டார் ஆகி, ஹாங்காங் சூப்பர் ஸ்டார் ஆகி, அப்புறம் ஏசியா சூப்பர் ஸ்டார் ஆகி, அப்புறம் ஹாலிவுட்டுக்கு போய் வேர்ல்டு சூப்பர் ஸ்டாராக மாறினார். இது எல்லாமே என்னென்னா, சாதாரண குடும்பத்தில் பிறந்து அவ்வளோ பெரிய உயரத்துக்கு வளர்ந்து அந்த உழைப்பு, அந்த தன்னம்பிக்கை, இது இருக்குது தான் எனக்கு இன்ஸ்பிரேஷன். அப்போ இன்றைக்கி அஜித் ரசிகர்கள்லாம் போய் பால அபிஷேகம் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லி மேலே கரகரகரன்னு ஏறி போய் உழுந்தாங்க நிறைய. அதில் ரெண்டு பேர் ரொம்ப சீரியஸாக இருக்காங்க. 6 பேரில் வந்து 2 பேர் ரொம்ப சீரியஸாக இருக்காங்க. ரொம்ப கொடுமையாக இருக்குது அந்த செய்தி கேட்டு. இப்போ இந்த படத்தில் வந்து நானே பண்ணியிருக்கேன், பெரிய அளவில் இல்லை ஆனால் பண்ணியிருக்கேன். சில நேரத்தில் இந்த மாதிரியான சில விஷயங்கள் நம்ம வந்து பண்ண தோணும். அது வந்து இளமையில் அந்த மாதிரியான விஷயங்கள் நடக்கும். பட் ஒரு நிதானம்ன்றது அப்போ இருக்கவே இருக்காது. அது 4 பேர் பாராட்டுறாங்க, 4 பேர் பார்க்குறப்ப எதையாவது தன்னை கவர்தலுக்கு எதையாவது ஒரு ஆண் செஞ்சு தான் ஆகணும். ஏன்னா அன்னையிலேருந்து இன்றைக்கி வரலையும் வேட்டையாடி திருத்தி பிடிச்சி கறி எட்டுனது வீட்டுக்கு வந்தால் தான் உனக்கு சோறு பொண்டாடி மதிப்பா படுப்பா புலப்பப்பா. இல்லைன்னா உனக்கு வேட்டையாடவோ ஓடவோ உனக்கு திறன் இல்லைன்னா ஒன்று மதிக்க மாட்டா. ஸோ மற்றவரை கவரணும்னா அன்றைக்கி போய் வேட்டைக்கு ஓடி போய் முயலையோ மானையோ வேட்டையாடி கறி எடுத்து வந்து குகை கெட்டு வந்தால் தான் உன மதிப்பா. காலங்காலமாக இந்த அட்ராக்ஷன் வந்து ஆணுக்கு பிளட்லேயே சப்கான்ஷியஸ் மைண்டில் இருக்கிற ஒரு விஷயந்தான். ஸோ அப்படி தான் வந்து தன்னை கவரணுன்றதுக்காக அத்தனை பேர், அத்தனை லட்சம் மக்கள் வந்து வாசலில் நின்றுட்டுருக்கான். அப்போ ஏறி பால் ஊற்ற போகிறோம் அப்படின்றது வந்து இங்கே இந்த கல்ச்சர் வந்து எனக்கு தெரிஞ்சு. இந்த பால் அபிஷேகம் பண்ணுறது வந்து எவன் கண்டுபிடிச்சான்னு தெரியல, அது வந்து பல்கி பெருகி போயிட்டுருக்கு. முன்னாடிலாம் பேனருக்கு மாலை போடுவாங்க, எனக்கு தெரிஞ்சு பால் அபிஷேகம்லாம் அப்போ கிடையாது. பூ உள்ளது தூவுவாங்க, எல்லாம் பண்ணுவாங்க. இப்போ வந்து பால் அபிஷேகன்றது வந்து ஒரு கம்பல்சரினா போயிடுது. அப்புறம் பீர் அபிஷேகம் ஆச்சு. ஸோ இந்த உற்சாகத்துக்கு காரணம் என்னன்னா, காலையில் ஒரு சரக்க கிறக போட்டால் இன்னும் உற்சாகமாகிடும், இன்னும் நிறைய பேர் நம்மளை பார்க்குறாங்க அப்படின்றதுக்காக அவங்கள நம்ம வந்து என்ன சொல்கிறது கவரணும் அப்படின்றதுக்காகவே என்ன சொல்கிறது சரசரம். ஏன்னா ஏற்கனவே 4 பசங்க 3 பசங்கமே மேலே 4 பசங்க இருக்கானுங்க. இதை பார்த்து இந்த கரகோஷத்தெல்லாம் பார்த்தப்பறம் 2 பேர் டெம்ட்டாக ஏற ஆரம்பித்தாங்க. ஏற ஆரம்பித்த அப்புறம் பார்த்தா கடை 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 கடன்ட்டு அஜித் வந்து சரிகிறார், கட் அவுட்டில் சரிகிறார். இவங்களுக்கு இந்நேரம் பால் ஊற்றிருப்பாங்க, அவங்க மண்டை கண்டா உடஞ்சி இந்நேரம் பால் ஊற்றிருப்பாங்க. அவங்க வீட்டில் இந்நேரம் வந்து துக்கம். பா அஜித்தே என்ன சொல்கிறப்பா, இந்த மாதிரிலாம் பண்ணாதீங்க, அட்ராசிட்டி பண்ணாதீங்க, தயவுசெய்து அதெல்லாம் பண்ணாதீங்க, நீங்களாக போய் பார்த்துட்டு வாங்கடா, படம் பார்த்துட்டு வாங்கடா தான் அவரே சொல்கிறாரு. ஸோ நீ அவருடைய ரசிகராக இருந்தால் அவரை வந்து நீ வந்து ஃபாலோ பண்ணுறவராக இருந்தால் நீ என்ன பண்ணணும், நீ என்ன செய்யணும், போய் படத்தை மட்டும் பார்த்து ஜாலியாக என்ஜாய் பண்ணிவிட்டு விசில் அடிச்சுட்டு தேரைக்கு முன்னாடி போய் சட்டையாவது போட்டு ஆட்டுவா, என்ன ஒன்று பண்ணு.
இப்போ உதாரணத்துக்கு நான் சொல்கிறேன், இந்த மாதிரி சம்பவம் எனக்கு நடந்தது, அதனால தான் நான் இதை சொல்கிறதுக்கான எனக்கு எல்லா அருகதையும் இருக்குன்றதாக சொல்கிறேன். ஏன்னா இந்த மாதிரி உணர்ச்சிப்பட்டு சில விஷயங்கள் பண்ணுவோம், அது கடைசியில் பூமாரங்கமான எனக்கு என்ன ஆண்டவங்கிட்ட வேண்டியிருந்தேன், இவங்க யாருக்கும் எதுவும் நடந்துடக்கூடாது, கை கால்லாம் உடஞ்சி முடமாயிடக்கூடாது, வாழ்க்கை வீணாயிடக்கூடாது அப்படின்றத எல்லாம் பல பரம்பொருளாக இந்த நேரத்தில் வேண்டிக்கிறேன். ஆனால் இதுக்கு இணையான ஒரு சம்பவம் நடந்தது. இந்த கதையை நான் ஏற்கனவே சொல்லிட்டேன், ஏதோ ஒரு வீடியோவில் சொல்லியிருப்பேன். ஆனால் இந்த அந்த அனுபவத்தை இந்த இடத்துல சொல்கிறது உங்களுக்கு வந்து சரியாக ஆப்டாக பொருந்தும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். இந்த இது வந்து ஏற்கனவே சொல்லிட்டீங்க சார் அப்படிலாம் சொல்லுங்க, எனக்கு தெரிஞ்சால் சொல்கிறேன். புதுசாக வர்றவங்களுக்கு இதை பார்க்குறவங்களுக்கு இந்த சம்பவம் வந்து இதோட ரிலேட் பண்ணி பார்ப்பாங்க அப்படின்ட்டு. ஏன்னா நானும் யோகியம் கிடையாது, இந்த மாதிரியான சிறு சிறு தவறுகள் நானும் பண்ணிட்டு வந்திருக்கேன், அதனால் நான் உங்களுக்கு அட்வைஸ் பண்ணுறதுக்கு இது வந்து ஏற்புடையது அப்படின்றதுக்காக இந்த கதையை நான் திரும்ப சொல்கிறேன். ஓகேவா? ஆர்மர் ஆஃப் காட்ல ப்ராஜெக்ட்னு ஒரு படம், ஜாக்கி சானுடைய படம், அது மூணு பார்ட் வந்து, ப்ராஜெக்ட் டே, ப்ராஜெக்ட் டூ, த்ரீ, மூணு பாகம் வந்தது. அதில் என்னன்னா சைக்கிள் ஃபைட் இருக்கும், அதுதான் வந்து தமிழை வந்து நம்ம பாண்டியராஜன் வந்து ஊரை தெரிஞ்சுக்கிட்டேன் அப்படின்னு ஒரு படத்தில் அந்த மாதிரி காட்சிகள்லாம் வச்சார். ப்ராஜெக்ட் டே தான் அது ஆக்சுவலாக. அதில் என்னென்னா சைக்கிளில் வந்து எல்லா இடத்துக்கும் போகிறது, படிக்கட்டில் இறங்குறது, போகிறது வரதெல்லாம் பண்ணுவாங்க. ஸோ இதெல்லாம் பார்த்துட்டு நான் என்ன பண்ணேன், சைக்கிள் வந்து கவுண்டர்னு ஒரு நண்பர் ஒருத்தர் இருந்தார், அவர் என்ன பண்ணார், சைக்கிள் வந்து மாடியில் நிறுத்திருக்கேன்டா, போய் அந்த சைக்கிளை எடுத்துகிட்டு வாடா அப்படின்னாரு. நான் நிறைய புத்தகங்கள்லாம் படிப்பேன், ஸோ அந்த புத்தகமும் அங்கே இருந்தது. அவர் சொன்னார் சைக்கிள் அப்படியே மாடியில் இருந்து, அது வந்து ஒரு 22 படி இருக்கிற அது என்னென்னா வீட்டு, அதாவது சாலை, சாலைக்கு பக்கத்துலேயே அந்த படிக்கட்டு. ஓகே, சாலைக்கு பக்கத்துலேயே அந்த படிக்கட்டு, மேலே மாடியில் சைக்கிள் இருக்குது, அரை சைக்கிள், முழு சைக்கிள் இல்லை, அரை சைக்கிள். ஸோ நேராக போனால் சைக்கிளை எடுத்தேன், பின்னாடி புக்கெலாம் நிறையா படித்த புக்கெலாம் அங்கே இருக்குது, எடுத்து பின்னாடி வச்சேன். இப்போ சைக்கிள் எடுத்துகிட்டு என்ன பண்ணணும், படிக்கட்டில் டக்கு டக்குன்னு ஒன்று ஒரு படியாக இறங்கணும். இதுதான் வந்து சீனு, நல்லா கேட்டுக்காங்க. இப்படி தான் சொல்லி அனுப்பிச்சார். திடீர்னு ஜாக்கி ஜான் ஞாபகத்துக்கு வராரு, ப்ராஜெக்ட் ஏல வந்து சைக்கிளை சரு சரு ஓட்டிட்டு போகிறதெல்லாம் ஞாபகத்துக்கு வருது. இதை வந்து நம்ம ஏன் இந்த சைக்கிளை நாம் வந்து இறக்கினா என்ன, எது படிக்கட்டில் இறக்குனா இறங்கி, அதான் வண்டியில் உட்காந்துக்கிட்டே இறங்கி போனால், இறங்கி சருன்னு போய் அப்படியே ரோட்டில் போனால் எவ்வளோ ஸ்டைலாக இருக்கும் அப்படின்னு ஒரு மைண்டில் ஒரு விஷயம் தோணுது. சரி செஞ்சிருவோம் அப்படின்ட்டு தூக்கி வைக்க, ஐயோ வேணாம் கீழே உந்தா உடஞ்சிடும் கால் கையெல்லாம். இப்போ அதுதான் இந்த சப்கான்ஷியஸ் மைண்ட் இதெல்லாம் நம்மளுக்கு இது பண்ணும். நான் என்ன பண்ணேன், லெஃப்டில் திரும்பி பார்க்குறேன், எங்கள் ஊரில் இருக்கிற செம்ம ஃபிகர் அது, அதாவது ஃபிகர்னா சாதாரண ஃபிகரில் அப்படிப்பட்ட ஒரு ஃபிகர் சுடிதார், அது ஒரு குழந்தைய கையில் கூட்டிகிட்டு வருது. இப்போ வந்து திரும்ப சொல்லுது, இப்போ மட்டும் நீ அந்த பொண்ணுக்கு சீன் காமிக்கிற சர்ன்னு இறங்கி போய் அவன் எதிர்க்க போய் அப்படியே சைக்கிளை வந்து ஒரு டேர்ன் அடித்து புகையை கிளப்பின்னா மாதிரி திரும்பணும்னு வச்சுக்கயா, எவ்வளோ சூப்பராக இருக்கும், எவ்வளோ ஒரு கெத்து அது அப்படின்னு மைண்டில் தோணுது. நான் என்ன பண்ணுறேன், இப்போ வந்து கன்ஃபார்மே ஆகிப்போச்சு, அதாவது இதுலையும் யோசிச்சவன் கன்ஃபார்ம் பண்ண ஆரம்பிச்சிட்டேன். இப்போ சைக்கிளை இறங்கி ஆகணும் அப்படின்ட்டு சைக்கிளை எடுத்து ஃப்ரண்ட்டில் வைக்கிறேன், ரெண்டு பிரேக்கும் பிடிக்கிறேன், எதே இப்போ ஏறி உக்காந்துட்டேன். இல்லை இத்தனைக்கு என்ன, அது கைலி சட்டம் மட்டும்தான், கைலியெல்லாம் மடித்து கட்டிக்கிட்டு மேலே ஏறி உட்காந்து ரெண்டு பக்கமும் பிடிச்சாச்சு. இப்போ அந்த பொண்ணு வந்து இந்த படிக்கட்டுக்கு, அதாவது நான் இப்போ இப்போ இங்கே இருக்கிறேன்னு வச்சுக்கேன், இந்த இடத்துல வந்து நான் நிற்கிறேன். இப்போ இந்த இடத்துல அந்த பொண்ணு வந்து ரோட்டில் கிராஸ் பண்ணும்போது சர்னு இறங்கி அவள் எதிர்க்கு இப்படி வந்து, அவள் எதிர்க்கு இப்படி வந்து வளையணும், இதுதான் நம்ம பிளான். அவள் கரெக்டாக கிராஸ் பண்ணால் நான் என்ன பண்ண, சைக்கிள் எடுத்து முன்னாடி வச்சேன், ஃபஸ்ட்டு படியை ரெண்டு படியை இறங்கிச்சு முன்னாடி வீலு, பின்னாடி வீலையும் இறங்க ஆரம்பிச்சுது. இப்போ பிரேக்கு ஃபுல்லாக அடிச்சுக்கிட்டு இறங்கினா அது வந்து என்ன, பிரேக்கு என்ன தான் பண்ணாலும் செங்குத்தாக இருக்கிற படி புவியிருப்பு விசை அதிகமாக என்ன பண்ணுது, இழுக்க ஆரம்பிச்சிச்சு. இப்போ முன்னாடி பக்கம் பிரேக்கெல்லாம் பறந்து போச்சு, பின்னாடி இருக்கிற பிரேக்கும் பறந்து போச்சு, மட்டன் மட்டன் சவுண்டு மட்டும் தான் கேட்டுச்சு. அப்படியே அந்த கைப்பிடி இருக்கு இல்லையா சைடில், கட்ட செவர் கைப்பிடி, அந்த படிக்கட்டுக்கான கைப்பிடி, அதில் அப்படியே சாஞ்சி நாய் ஊழ உடஞ்சிருப்போம் ஒரு மாதம் கத்து, அந்த மாதிரி கத்திக்கிட்டு மட்டா 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 மட்டான்னு போய் டொம்னு அந்த பொண்ணு நடந்து கீழே வரும், நான் காலில் போய் ஓடுவோம், சரியா இருந்து சைக்கிள் ஒரு பக்கம், இந்த பக்கம் புக்கம் புத்துக்கம் ஒரு பக்கம் பறந்து கிடக்குது, இந்த பக்கம் கையில் திரும்பின்னு கிடக்குறேன், அது காலில் ஓடுறேன், அது ஒரு மாதிரியான மாதிரி ஒரு மாதிரி பயந்து வெளியே போய் அந்த குழந்தை எடுத்துன்னு சரசரணி எடுத்துன்னு போகுது. அந்தப்போ கூட மகராசி கையை பிடிச்சி தூக்கி கூட இல்லை, இட்டுக்குள்ள செக்க மாற்றி செக்க வலி, மூச்செல்லாம் அப்படியே ஒரு மாதிரி புட்டுச்சு, கண்ணு கண்ணுலாம் ஒரு மாதிரி இருட்டாய், அப்படியே திரும்பி வந்து அப்போ தான் தோணுச்சு, ஜாக்கி ஜான் ஒரு ஃபைட்டு பண்ணுறாருன்னா ஏகப்பட்ட ஸ்டண்டு ஆளுங்க இருப்பாங்க, ஹெல்ப் பண்ணுறதுக்கு ஆள் இருப்பாங்க, தூக்கி வர்றதுக்கு ஆள் இருப்பாங்க, ஆம்புலன்ஸ் ரெடியாக இருக்கும்,
டாக்டர்ஸ் செலவு பண்ணுறதுக்கு ரெடியாக இருக்க அவர்கிட்ட நிறைய ஃபண்ட் இருக்குது, உன்கிட்ட என்ன மயிர் இருக்குன்னு இனிமேல் அளந்து உதவி இறங்கினேன் அப்படின்னு என் மைண்டு கேட்டுச்சு. சமசியமாச்சுன்னு வச்சுக்காங்க. பட் ஏன்னா நம்ம வந்து நிறைய தவறுகளிலிருந்து பாடம் கற்றுக்கொள்வதுதான் நம்மளுடைய சுபாவம். ஸோ ஏன் இந்த இடத்துல வந்து நான் வந்து யோகியமாக எனக்கு இப்படிலாம் நடக்கலை அப்படின்ட்டு ரொம்ப யோகியமாக பரம யோகியனாக உங்ககிட்ட நான் நடிக்க முடியும், எனக்கு அந்த நடிப்பே எனக்கு தேவையில்லை, நீங்கள் கொடுக்குற ஐஎஸ்ஓ 9000 சர்டிஃபிகேட்டை நான் வாங்கணும் அவசியம் இல்லை, அதை எடுத்து என் வீட்டில் மாட்டணும் அவசியம் இல்லை, நான் இப்படி இருந்தால் எனக்கு பிடிக்கும். என்னுடைய அனுபவத்தின் மூலமாக உங்கள் யாராவது ஒரு விஷயம் தெரிஞ்சாலோ அது ஒரு இன்ஸ்பயர் ஆனாலோ எனக்கு ரொம்ப சந்தோஷம். ஸோ இந்த 6 ரசிகர்கள் வந்து அந்த வீடியோ வந்தப்போ எனக்கு மிகப்பெரிய பதவதப்பாச்சு. பால் ஊற்றுறன்னு சொல்லி இன்றைக்கி உங்கள் வீட்டில் எல்லாருக்குமே நாளைக்கு பால் ஊற்றிருப்பாங்க, அந்த மாதிரியான ஒரு செயலை வந்து அவங்க செஞ்சுருக்காங்க. ஸோ இந்த மாதிரி விஷயங்களில் ஈடுபடுவதை காட்டிலும் ஒரு படத்தை வந்து FDFSS-ல போய் ஜாலியாக என்ஜாய் பண்ணிட்டு வாங்க, அப்படி அதை செய்யுங்க அப்படின்றதான் நம்முடைய விருப்பம். இதில் இது ஒரு கதை, இது ஒரு கோராமல் நடந்ததுன்னா, பேட்டை ஸ்க்ரீன் பண்ண உட்டன் தியேட்டரில் கல்யாணம் பண்ணிகிட்டு இருக்காங்க ரெண்டு பேர், லவ்வர்ஸ் ரெண்டு பேர் வந்து கல்யாணம் பண்ணிகிட்டு இருக்காங்க. அது ஒரு சுவாரஸ்யமான சம்பவம், ரைட், சந்தோஷமாக இருக்குது. இதில் இன்னொரு குடும்பம் இருக்குது, வேறு ஒரு வெப்சைட்டில் ஒன்று படித்தேன், எல்லாத்தை விட இன்னொரு கோரமான சம்பவம் நடந்தது, இன்னும் நிறைய பேப்பர்லாம் வரல பட் வெப்சைட்ஸில் தான் படித்தேன். அது ஆக்சுவலாக ஒரு பையன் போய் அப்பா கிட்டே படம் கேட்டிருக்கான், விசுவாசம் படம் பார்க்கணுன்ட்டு. இந்த அப்பா சொல்லியிருக்காரு, என்கிட்ட பணம் இல்லடான்ட்டுருக்காரு. இந்த பயபுள்ள என்ன பண்ணியிருக்கு, போய் பெட்ரோல் எடுத்துகிட்டு வந்த ஊற்றி கொளுத்தும் ஒரு அப்பனை பெட்ரோலை ஊற்றி கொளுத்திருக்குது, அவர் உயிரை துடித்து அலறி அடிச்சிருக்காரு, அப்புறம் ஹாஸ்பிட்டலில் இப்போ வந்து பண்ணிகிட்ருக்காங்க. இவனுங்க தெரிஞ்சுதான் செய்கிறாங்களா இல்லை தெரியாமல் செய்கிறாங்களா, இவங்களுக்கு என்ன மாதிரியான மைண்டில் என்னெல்லாம் ஓடும் அப்படிலாம் எனக்கு தெரியவே இல்லை. சைக்கிளில் ஊழறது வந்து என்னை சார்ந்து என்னோட முடிஞ்சு போச்சு. இவன் வந்து மேலே ஏறி உகுந்தானா கூட அது ஒரு நியாயம் இருக்குது, ஏதோ யாருன்னா உணர்ச்சி வசப்பட்டு போனால் வந்தான்ட்டு. ஆனால் பெட்ரோல் ஊற்றி கொளுத்துறதுலாம் வந்து கொலைக்கு தொண்டடே அட்டம்ப்ட் மர்டர். அது ஆக்சுவலி எந்த லெவலுக்கு இவங்க போயிட்டுருக்காங்கன்னு எனக்கு தெரியவே இல்லை. இதனுடைய இந்த தகவல் வந்து இப்படி படித்தேன், இதனுடைய உண்மை தகவல்கள் எதாக இருந்தால் தயவுசெய்து நண்பர்கள் பின்னூட்டங்களில் தெரியப்படுத்தும். இதுபோன்று வேறு ஏதாவது கருத்துக்கள் இருந்தாலும், உங்களுக்கு இது பற்றின வேறு ஏதாவது செய்திகள் இருந்தாலும் அதை நீங்கள் தயவுசெய்து பின்னூட்டங்களை தெரியப்படுத்தலாம் என்று கேட்டுக்கொண்டு, இந்த தளத்தை தொடர்ந்து கவனித்து வரும் நண்பர்கள், இதுவரை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க இந்த தளத்தை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மீண்டும் வேறொரு எபிசோடில் வேறொரு வீடியோ மூலமாக உங்களுக்கு நான் சந்திக்கிறேன். அதுவரை நன்றி கூறி விடுகிறது உங்கள் ஜாக்கி ஷேக்கர். நன்றி, வணக்கம். உங்களுக்கு ஜாக்கி சினிமாஸ் வீடியோக்கள் பிடித்திருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள், அப்போ தான் உங்களுக்கு ஜாக்கி சினிமா செய்திகள் உடனுக்குடன் வந்து சேரும்.